ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் ஆண்டனி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏஎஃப்சி கேமிங் சேனல், நான் உங்கள் ஆண்டனி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பப்பியோடைய ஃபுல் டே டயட் பிளான் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பெட் ஷாப் போகிறீங்க, நீங்கள் ஒரு பெட் ஷாப் போனவுடனே நீங்கள் முதல்ல வாங்கக்கூடிய பப்பியோடைய வயதானது பார்த்தீங்கன்னா 30 to 35 நாட்கள் மினிமம் இருக்கும். ரொம்ப இதுவாக பார்த்தீங்கன்னா 40 நாள் குட்டி வாங்குவீங்க. அப்போ தான் அதோடைய கண் மூச்சிருக்கும், எல்லாம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் பப்பி வாங்கிட்ட உடனே ஃபஸ்ட்டு பண்ணுற விஷயம் என்ன தெரியுங்களா? வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோடனே பால் குடிப்பீங்க, அதாவது கவ் மில்க் குடிப்பீங்க. அது வந்து முற்றிலும் தவறான ஒரு விஷயம். நீங்கள் வந்து கவ் மில்க் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து டிசென்ட்ரி ஆகும். டிசென்ட்ரி ஆனீங்கன்னா ரொம்ப பிரச்சனை வரும், அதுக்கு உடம்பு வீக் ஆகிடும், அதோடைய போன் ஸ்ட்ரென்த்லாம் கம்மி ஆகிடும். ஏன்னா டாக் வந்து கொஞ்சம் டிசென்ட்ரி ஆகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதோடைய பவர் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், எனர்ஜி லெவலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு 40 days ஆன பப்பிக்கு வந்து என்ன டயட் பிளான், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 40 days ஆன பப்பிக்கு என்ன டயட் பிளான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடையில் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், செர்லாக்குன்னு கிடைக்கும். செர்லாக்கில் எந்த ஃப்ளேவருமே இல்லாமல் ரைஸ் ஃப்ளேவரில் பிளைன் ஃப்ளேவர் அப்படின்னு ஒரு இருக்கும். ரைஸ் ஃப்ளேவரும் ஒன்று தான், பிளைன் ஃப்ளேவரும் ஒன்று தான். ரெண்டு ஃப்ளேவர்லேயும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ரெண்டு ஃப்ளேவரும் சப்புன்னு இருக்கும். சப்புன்னு இருக்கிறதுனால என்னென்னா பப்பி வந்து அதை சாப்பிடும். இதே ஃப்ளேவர் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா சத்தியமாக சாப்பிடாது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 2 months நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வந்து என் சச்சினுக்கு வந்து 3 months ஃபாலோ பண்ணேன். நீங்கள் 2 months ஃபாலோ பண்ணாலே போதும், அதுக்கப்புறமேட்டு டாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை சாப்பிடாது, ஆட்டோமேட்டிக்காக அதை மூந்து பார்த்துட்டு போயிடும். இது வந்து ஃபேக்ட்டு, மூந்து பார்த்துட்டு போய்டும், உண்மையிலே மூந்து பார்த்துட்டு தான் போயிடும். இந்த 2 months நீங்கள் கொடுக்கும்போது நாகக்கூடிய வயசு பார்த்தீங்கன்னா 3.5 மாதம் அதாவது ஆகிடும். இந்த பப்பி வந்து 3.5 மாதம் மட்டும்தான் இதை சாப்பிடும். அதுக்கப்புறம் எல்லா பப்பிக்கும் நான் சொல்கிறேன், இது 3.5 மாதம் தான் சாப்பிடும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எக் ஒயிட்டு எடுத்துருங்க. எக் ஒயிட் வந்து போடவே கூடாது, 3 மாதம் ஆன குட்டிக்கு எக் ஒயிட் போடக்கூடாது. மஞ்சக்கரு எடுத்து போட்டு சாப்பாடு ஒரு ரைஸில் வந்து ஒரு சின்ன பவுலில் வந்து ரைஸ் எடுத்துக்கோங்க. அந்த ரைஸில் வந்து நீங்கள் கொஞ்சம் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சி உருண்டை பிடிச்சி கொடுங்க. ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னா, அப்படி பிசைஞ்சி வச்சிடக்கூடாது, உருண்டை பிடிச்சி ஃபஸ்ட்டு ஊட்டுங்க. ஊட்டவுடனே பழக்காயிடும் அப்படின்லாம் சொல்லுவீங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஊட்டி விடுங்க ஃபஸ்ட்டு, ஊட்டி விட்டிங்கன்னா சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி ஊட்டி விட்டிங்கன்னா அது வந்து சாப்பிட அப்போ தான் கற்றுக்கும். அது கற்றுக்கிட்ட பிறகு என்ன பண்ணுங்கள், இதேமாதிரி ஒரு 6 months சொல்கிற பாருங்க, மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு சொல்லிட்டேன். இப்போ 4, 5, 4வது மாதமும் 5வது மாதமும் இதை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிட்டவுடனே என்னன்னா 5வது மாதம் தாண்டிட்டவுடனே டாக் வந்து கொஞ்சம் வலுவாகிடும், அதான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும். ஸ்ட்ராங் ஆகிட்டோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பெடிகிரி அதில் பற்றி தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இதை சொல்லிடுறேன். ஸ்ட்ராங் ஆகிடும், அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சிக்கன் வாங்கிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு சிக்கன் தான் கொடுக்கணும், பீஃப் கொடுக்கக்கூடாது. சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா 4 months அப்புறம் ஆனவுடனே சிக்கனை வந்து நல்லா வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த நல்லா செஸ்ட்டு பீஸ் வந்து வாங்கிட்டு வந்துருங்க சிக்கனில். அப்புறமேட்டு அந்த ரொட்டி கட்டை இருக்குது பார்த்தீங்களா, ப்ளைனாக பெருசாக வாங்கிட்டு வந்து பெரிய துண்டாக வாங்கிட்டு ரொட்டி கட்டை எடுத்து அந்த சிக்கன் செஸ்ட்டு வந்து நல்லா அடித்து ஒரு மாதிரி இது மாதிரி ஆகிடும், ஒரு மாதிரி குழக்குழக்குழக்குன்னு ஒரு மாதிரி ஆகும். அது மாதிரி அடித்து அதை நல்லா இது பண்ணிவிட்டு வேக வச்சு அப்படியே வந்து சாப்பாடு கூட பிசைஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடும். வயிறு போக்கு எதுவுமே எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 5 months ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் கொடுத்துட்டே வரீங்க, கண்டினியூஸாக கொடுத்துட்டே வரீங்க. 6வது மாதம் நீங்கள் என்ன பண்ணணும்னா வச்சுக்கோங்களேன், பீஃப் வந்து எலும்பும் சதையும் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி, அதாவது அது ஒரு மாதிரி இருக்கும், அது மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அதாவது அப்படியே கொடுக்கணும், வேக வச்சு நீங்கள் அப்படியே கொடுங்க. ரைஸ் கூடயும் கலந்து கொடுக்கலாம், அப்படியே கொடுக்கலாம், எலும்பாகவும் கொடுக்கலாம், அது கடித்து சாப்பிடணும். இதுதான் 6 மாதம் டயட் பிளான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டை பற்றி பார்க்க போகிறோம், கடையில் விற்கிற ஃபுட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 மந்த் ஆன பப்பிக்கு என்ன பண்ணணும்னா, தண்ணியில் வந்து ஊற வச்சு அந்த ஃபுட்டு, அதாவது ஜூனியர் ஃபுட்டை வந்து தண்ணியில் ஊற வச்சு அப்படியே அதை இது பண்ணிவிட்டு அதை மாவு மாவு ஆகிடும், அந்த மாதிரி எடுத்து அதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், பல் வளர்ந்துட்ட பிறகு என்ன ஆகும், இதுவும் கிடைக்கும், ஜூனியர் மேக்ஸிமம் ஹை லெவல் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பேக்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் 3 மாதம் ஆகிட்ட பிறகு என்ன பண்ணுங்கள், ஃபுட்டு வந்து தாராளமாக கொடுக்கலாம், அப்படியே கூட கொடுக்கலாம். 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் தண்ணியில் வந்து ஊற வச்சு தான் கொடுக்கும், அது வந்து சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகணும், டைஜஷன் ஆகணும். அதேமாதிரி அதால் முழுங்க முடியாது, கடிக்க முடியாது, இந்த ப்ராப்ளம் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. டாக் வந்து இதுதான் மேக்ஸிமம் டயட் பிளான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட நாள், இந்த 6 மந்த்துக்குள்ளே இடைப்பட்ட நாள், 2 மாதம் முடிச்சுட்டு உடனே என்ன பண்ணுங்கள், டானிக் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஹேர் பிரீடாக இருந்தால் டானிக் வந்து கொடுக்கணும், கால்சியம் டானிக், விட்டமின் டானிக், அப்புறமேட்டு ஹேர் க்ரோத்துக்குன்னு தனியாக டானிக்லாம் இருக்குது, அந்த டானிக்லாம் கம்பல்சரிக்கு நீங்கள் கொடுக்கணும். டாகோடைய ஹெல்த் வந்து நல்லா இது மாதிரி, இப்போ நடுவில் வந்து டிசென்ட்ரியே ஆகாமல் எந்த டாக் வந்து இந்த 6 மந்த் நல்லா வருதோ அந்த டாக் வந்து செம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், செம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், நல்லா அழகாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், ஓடும். இதுவும் இந்த ட்ரைனிங் செக்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த 3வது மாதத்துலேயே ஆரம்பிச்சிடணும். நீங்கள் 3வது மாதத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா தான் கடைசி வரைக்கும் உங்கள் கூட வரும், அதை கூட வந்து ட்ராவல் பண்ணும் பப்பி. அதேமாதிரி அது கூட வந்து ஒரு நாளைக்கு மினிமம் 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா பப்பி வளரும், நல்லா சாப்பிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், தேங்க்யூ வெரி மச், பாய் பாய்.